உலகத்துல உள்ள மிகவும் ஆபத்தான மற்றும் மறைந்து போன சில உயிரினங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம முதலா பார்க்க போறது ட்ரங்கோ. வெளிநாட்டுல பெரிய கடல்ல உள்ள ஒரு பெரிய ஒரு உயிரினம் மாதிரியதான் இந்த ஒரு உயிரினம் பார்க்க இருக்கும். இந்த ஒரு உயிரினம் கடற்கரை ஓரமா வந்து பாத்தீங்கன்னா கரை ஒதுங்கி இருந்து அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு மீனவர்கள் மட்டும் தான் இருக்காங்க. இதை பாக்குறவங்களுக்கு பயங்கரமான ஷாக். இவ்வளவு பெரிய உயிரினம் இப்படி செத்து கடக்கே இது பார்க்க கிட்டத்தட்ட கிளாப்ஸ்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பரவலா அங்க பேசப்படுது. இந்த ஒரு கடற்கரையானது சவுத் ஆப்பிரிக்கால உள்ள மார்கெட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த உயிரினத்தை பார்க்கவே ஏதோ மணல் மூட்டையெல்லாம் மூடுற ஒரு பெரிய கோணி பை மாதிரி தான் இருந்திருக்கு. இதை நிறைய தொட்டு பார்த்துருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு ஸ்னோ ஒயிட் பியர். ஏன்னா பனிப்பாறைங்க இருக்கிற மாதிரி இடத்துல தான் எந்த ஒரு ஸ்னோ ஒயிட் பியர் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி கடல் கரையை ஒதுங்கி வந்திருக்கு. இது நிறைய திமிங்கலத்தால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போறது மாத்மேன். எப்படி படத்துல இருட்டான பேருக்கு ஒரு பெரிய வௌவால் அவனும் ஒரு மனிதனா இருந்தது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான உடைய உண்மையான ஒரு உயிரினம். இந்த ஒரு உயிரினத்தை நீங்க வௌவால் நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு ஏலியனோட ஒரு பறவை மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஒரு உயிரினம் பார்க்க ஃபுல்லா கருப்பாவும் ஒரே ஒரு ரக்கையும் கண்ணு பார்க்க ரொம்பவும் ரெட்டிஷாவும் தான் இருக்குமா. இத நைட் நேரத்துல வெஸ்ட் வெர்ஜினால உள்ள சில இடங்கள்ல பார்த்ததா நிறைய டாக் போயிட்டு இருக்கு. ஆனா இத ஆரம்பத்துல பார்த்தவங்க இது ஒரு ராட்சசன் இவன் ஒரு பெரிய அரக்க பறவைன்னு நினைச்சிருக்காங்க. இந்த ஒரு டாக் வந்து பாத்தீங்கன்னா 1966 தான் போகுது. அதனால இது ஏதோ சும்மா கட்டுக்கதை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாலே இது மாதிரி நிறைய பேர் பார்த்ததா நிறைய டாக்குமெண்ட்ரி அங்க இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 2016 ஒரு லோக்கல் ரெசிடென்ட்ல உள்ள ஒரு பின்னாடி ஒரு போட்டோகிராஃபி எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஷார்ட் லெக்கும் கண் ரெட்டா உள்ள சில ஒரு அமானுஷமான ஒரு உயிரினத்தை பார்த்ததாக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. நம்ம மூணாவதா பார்க்க போறது மெகடாலான். நீங்க எவ்வளவு பெரிய ஹாலிவுட் படம் பாக்குறதா இருந்தாலும் ஒரு பெரிய ஷார்க்கு முழுங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்களா, இதே பேர் தான் மெகடாலான் வாங்க. இதையே மெக்1 மெக்2 சொல்லி படமே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு மெகடாலான் பார்க்க பெரிய சைஸ் ஷார்க் மாதிரி இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏசியன் வாட்டர்ஸ் அதாவது மரினா ட்ரென்ச் கிட்ட தான் அதிகமா சுத்திக்கிட்டு இருக்குமா. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே ஒரு ஆபத்தான இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மரினா ட்ரென்ச் தான். மிகவும் ஆபத்தான ஆழ்கடல்ல தான் எந்த ஒரு மெகடாலான் சுத்திக்கிட்டு வளர்ந்துருக்கான். August 2010 ஒரு பெரிய டாக் போயிட்டு இருக்கு. அதாவது மெகடாலான் வந்து அந்த ஒரு இடத்துல இறந்து போயிருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மெகடாலான் அப்படின்ற ஒரு பெரிய சைஸ் ஷார்க் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும். இது வந்து ஒரு அழிஞ்சு போற வகையில ஒன்னாதான் இப்ப வரைக்கும் இது ஒண்ணு இருக்கு. அதனால இது ஒண்ணு இறந்து போச்சுன்னு ஒரு தகவல் வந்தோடனே எக்கச்சக்கமான பேர் ரிசர்ச் பண்றதுக்கு போறாங்க. ஆனா இந்த மரினா ட்ரென்ச்ன்றது ரொம்பவும் ஆபத்து. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச சில ஃபுட்டேஜஸை மட்டும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மியூசியம்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 18 அகலம் கொண்ட ஒரு பெரிய சைஸ் ஷார்க். நான் சொன்ன இல்லைங்க இந்த மெரினா ட்ரென்ச் அதுதான் இது. அங்கேருந்து எந்த ஒரு மெகடாலான் இறந்து போய் உடல் ரொம்பவும் அழுகிய நிலையில் இந்த ஒரு மெகடாலான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாலாவதா பார்க்க போறது சங்கேப். கிட்டத்தட்ட 85% மனுஷ மாதிரியே இருக்கிற ஒரு பெரிய குரங்க சிமியான்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில நிறைய பேர் பார்த்துருக்கிறதா ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. 2000 காலகட்டத்தில் யாரோ ஒரு மனுஷன் நடந்து போற மாதிரி இருக்கே அவனுக்கு பின்தொடர்ந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் ரொம்ப டெக்னாலஜி இல்லாதனால ஜூம்லாம் போக முடியாது. அவ்வளோவா அக்யூரேட்டாக ஜூம் போனாலும் ரொம்ப கிளாரிட்டியெல்லாம் தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக ஏதோ உருவும் போது அது என்னடான்னு பார்க்கலாம் பார்த்தா ஏதோ குரங்கு மாதிரி இருக்கு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க யாரோ குரங்கு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பயமுறுத்துறதுக்காக போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நிறையா ரிசர்ச்சு மற்றும் போலீஸில் போய் இது கம்ப்ளைண்ட் ஆன பேருக்கு இது சங்கேப் அப்படின்ற ஒரு குரங்கு. நிறைய பேர் இதை மித்துன்றாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து ஒரு ஏர் சாம்பிள் கனெக்ட் பண்ணப்படுது. அது வேறு எதுவும் இல்லை, தி சங்கேப்ன்ற ஒரு ஒரிஜினலான குரங்கு. மிகவும் ஆபத்தான இந்த ஒரு குரங்கை பார்த்தோன்னே நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இன்னொரு அமேசிங்கான வீடியோ பார்க்கலாம். டாட்டா.